குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மார்னிங் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூபியில் மகி பாருங்கள் எந்திரிச்சு வந்து மறுபடியும் சோஃபாவில் தூங்குறாங்க. அவனுக்கு வந்துட்டு காலையில் 8:00 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும், 7:30 பஸ் வந்துடும். அதுக்குள்ளே அவனை கிளப்பி விடணும், நான் 5:45 கிளப்பிடுவேன். ஆனாலும் அவனுக்கு எந்திரிச்சு வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த சோஃபாவில் படுத்தால் தான் அவன் தூக்கமே நல்லா சுகமாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போல் இருக்குது. ஒரு வழியாக மகி கிளம்பியாச்சு. பாருங்கள், அவங்க அப்பா வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறனால எங்களை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால தான் மகி ஓடிட்டுருக்கான். அவங்க அப்பா கீழிருந்து கூப்பிட்டோன்னு மகியை பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு எனர்ஜியே கிடைச்ச மாதிரி இருக்கும், மற்ற வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். பெட்ரூமெல்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு முதல்ல என்னோடய எனர்ஜி ட்ரிங்க்கை என்னோடய டீ நான் எடுத்துக்க போகிறேன். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வீட்டில் எல்லோரும் போனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நமக்குன்னு ஒரு கப் டீ போட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ண பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய டீ ரெடி ஆகிடுச்சு, நான் வந்துட்டு அதை போய் என்ஜாய் பண்ண போகிறேன். அதை குடித்ததுக்கப்புறம் அவ்வை சண்மிகி படத்தில் வர மாதிரி கடை கடன் வேலை செய்ய வேண்டியது தான். பாருங்கள், நான் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ என்னோடய டீ என்ஜாய் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ ஃபினிஷ் பண்ணியாச்சு, பெட்ரூம் வந்தால் பெட்ரூமை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் அப்படி இருக்குது. பாருங்கள், இப்போ நீட்டாக ஆயிடுச்சு. ஒன்லி ஒரு 2 ஹார்ஸ் நல்லபடியாக இருக்கும். இதே மாதிரி மகி குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ குஷி பாருங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்குமே பெருசாக அழுக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1-2 தடவை தான் அழுதுருக்கான், அதுவும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி அவன் ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போவான். நானே சொல்லுவேன், போகாத மகி நான் தனியாக இருப்பேன்னு, நீ ஃபீல் பண்ணாத நான் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லுவான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறேங்கிறத விட அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட விளையாடணுங்கிற மோட்டிவில் தான் அவன் போவான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே வரும்போதே பிஸ்கெட் கேட்டுட்டு தான் வந்தான். நான் சொன்னேன், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆனால் தான் தருவேன்னு. அதே மாதிரி அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டான், நான் பிஸ்கெட் கொடுத்துட்டேன். வந்தோடனே அவனுக்கு ஃபீட் பண்ண மாட்டேன், ஒரு 1/2 hour அவன் ரிலாக்ஸ் ஆனோன்னு தான் ஃபீட் பண்ணுவேன். அப்போ அவனுக்கு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நோக்கா விஹாருங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம், அதோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேக் ஏரியா. எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் இங்கே வருவோம். நாங்கள் பிளான் பண்ணுவோம், ஆனால் என் ஹஸ்பண்ட் டியூட்டி பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அவங்க எப்போ ஃப்ரீ ஆகுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து தான் எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாமே லேக் ஏரியா, நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கும், அதெல்லாம் லைட் போட்டிருக்கிறதுனால பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஃபென்சிங் பின்னாடி ஃபுல்லாமே தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கேயாவது கார் நிறுத்தி அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டுக்கு. நம்மளுக்கு இருக்க கவலையெல்லாம் கூட மறந்து போயிடும் அந்த தண்ணியை பார்க்க போதும். உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது இருட்டில் ஒன்றுமே தெரியலை. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஏர்லியராக வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே நிறைய ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்னும் கூட இதை அழகுப்படுத்துறக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றையும் 2-3 மாதம் கழித்து மறுபடியும் வந்து பார்த்தா இது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும் இந்த இடத்துல பெருசாக. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் இருக்க இடத்துக்கு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், க்ரீன் கலர் ஆரஞ்ச் கலர் லைட் 2 எரியுது, அது ஒரு ஆர்ச். அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கும். பாருங்கள், அந்த ஆர்ச்சில் எவ்வளோ அழகாக ஒரு சிலை இருக்குதுன்னு அதோட பின்னாடி வியூவும் கூட காட்டுறேன் பாருங்கள். சக்கரம் மேலே கூட ஏதோ பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஏதோ இருக்குது, பாம்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வளைவு தான். நிறைய புத்தா ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈவினிங் டைம். அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு லக் தான் சொல்ல முடியும். இவ்வளோ ப்ளசண்ட்டான ஏரியாட்ட வந்து வாக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மகி என் ஹஸ்பண்ட் அந்த எம்பலத்துக்கிட்ட போயிட்டாங்க. மகி குட்டி பாருங்கள் ஏறிட்டான் இந்த எம்பலத்தில். அந்த இந்த கம்பத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஃப்ளாக் ஏற்றுவாங்க, சாயந்தரம் ஆகப்போது இறக்கிடுவாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது தூரத்துலேருந்து நேஷ்னல் ஃப்ளாகை மட்டும் என் ஹஸ்பண்ட் காட்டுவாங்க, நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்ததில்லை.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோன்னே எங்களுக்கும் பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இவ்வளோ நாள் வந்திருக்கோம் இது கவனிக்கலையேன்னு. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்துட்டு லேக் வியூ கொஞ்சம் நல்லா தெரியுது, போட்டெல்லாம் இருக்குது. இப்போ போட்டிங் அலோடு இல்லை, மார்னிங் டைம் தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே லைட் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கனால இந்த வியூ ஒரு அளவுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் போட்டிங் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு நாள் மார்னிங் டைமில் வரும்போது போட்டிங் பண்ணுற மாதிரி வரும், அப்போ உங்களுக்கு இதெல்லாமே நல்லா கிளியர் வியூவாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மகிக்குமே போட்டிங் பண்ணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. போட்டை பார்த்தோன்னே போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் தான் இவ்வளோ நைட்டில் போக முடியாது, ஒரு நாள் மார்னிங் வந்து கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்குறோம். இந்த இடம் இன்னும் லாங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போவே 10:30 மேலே ஆயிடுச்சு. நீ நாளைக்கு மகிக்கு ஸ்கூல் இருக்குது, சரி திரும்பி போகலாம். போகும்போது அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டோம். கேட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எதுவும் அங்கே வாங்கலை. அங்கே ரொம்பவே அன்ஹைஜீனாக இருந்தது பார்க்க. ஏற்கனவே வெளியே சாப்பிட்றது வந்துட்டு அவ்வளோ ஹைஜீன் இல்லை, ஆனால் அந்த இடத்துல மாடு அப்புறம் ரொம்ப சகதியெல்லாம் இருந்தது மழை பெஞ்சு. அதனால் எங்களுக்கு அந்த இடம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை. ஒன்றையும் கொஞ்சம் தள்ளி வந்தால் இன்னிமே இதே மாதிரி நிறையா ஸ்டால் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம பார்க்கும்போதாவது நல்லாயிருக்கும். அதனால் அங்கே சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஆனால் இது பார்க்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய லைட்டிங் எல்லாம் போட்டு நிறைய பேர் நிற்கிறதுக்கு. எங்களுக்கு எப்போவுமே உள்ளேயே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் லைட் எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு 4 பேர் நடந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பாட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நின்று நைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கார் எடுத்துகிட்டு வேறு சைடு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா 1-2 கடை இருந்தது. நாங்கள் சொன்னோம் நிறைய கடை இருக்க லைனில் நிறுத்துங்க, அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும்னு. கொஞ்சம் போக போக நிறைய கடைகளும் வந்துச்சு, அங்கே தான் நிறுத்துனாங்க.